ஹாய் யுவர் படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய லேட்டஸ்ட் வீடியோ தலைவர் தரிசனம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி. தலைவர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இப்போ ஏர்போர்ட்ல இருக்கிற வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம், ஒரு தகவல் வந்துட்டு இருந்து இமயமலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் படத்தப்போ ரிலீஸ் அப்போ இங்கே இருக்க மாட்டாங்க, ஆல்ரெடி அவங்க அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், ஞானவள்ளுவர் அவர்கள் இயக்குற படத்தில் லேக்க நிறுவனம் தயாரிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், இதுமாரி நிறைய நடிகர் பட்டாளர்கள், நானி, ஃபயத் பாசல், இதுமாரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. மஞ்சு வாரியர், அப்புறம் அரவிந்த் சாமி அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்த நிறைய ரூமர்ஸ்ல வந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து அடுத்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னா அக்டோபர். அதனால தலைவர் போயிட்டு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு 1 week இமயமலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னாக்கா 2010 வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அவர் வந்து இமயமலை போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, அதனால அவர் நிறுத்திட்டாங்க. இடையில காலா 2.2 இந்த படங்களுக்கு அப்புறம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டம், அதனால ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ ஜெயிலில் இவங்க போகிறாங்க, போயிட்டு வருவாங்க. இதில் வந்து பாபாஜி குகை, அதை வந்து நிறையா இடங்கள்லாம் பார்த்துட்டு 1 week அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு முன்னிலையில வந்து ஐஸ்வர்யா அவங்க கூட போவாங்க. தலைவர் தனியாக தான் போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலர் படத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு கிளம்பியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் தெரியும் சரவணன் அவர்கள் தான் வந்து இளைய தளபதி, எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பட்டணத்தை தான் திருட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அதிரடியாக ஒரு பேட்டியும் கண்கலங்கி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் தஞ்சாவூரில் இப்போ அதிரடி கட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்க அதை எண்ணிக்கிற பாருங்க. இந்த போஸ்டர் தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளைய தளபதி சரவணன் நடிக்கும் ஜெயிலர், இது எப்படி இருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. இது ஏதோ வந்து செய்தியாக இருக்குது. அதனால் இந்த அதாவது அவருடைய வேலை என்னென்னா, மற்றவங்க பட்டத்தை திருடர் தான் அவருடைய பொழப்பு அப்படின்றத திருப்பியும் அவங்க சொல்லியிருக்காங்க. திருப்பியும் அந்த பட்டத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இளைய தளபதி விஜய் கிடையாதா, சரி ஓகே, ஏமாங்க அது உண்மை தானே, திருடுற பொருளை நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னைக்கு அதனால உழைச்சி வாங்கணும், அதுதான் உழைக்கிற காசு என்னைக்கு நிற்கும் அப்படின்வாங்க. சரி, எப்படியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு மகத்தான ஆதரவு போல நம்மளுடைய சமுத்திர உலகம் புதிய சேனல், இந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் இணைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.